அப்போ நாங்கள் கொடுத்தது கொஞ்சம் நல்லா இருந்தது. இப்போ எல்லாம் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து சிரிக்காதீங்க, அவர் சிரிக்கிறாருண்ணா. ஆ ரொம்ப சரி, நான் சொல்கிறேன், சொல்ல போகிறேன். சிட்டுக்குழுவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, சொப்பானம் கடலினிலே கலந்திட கண்டேனே, மொட்டு விரித்த அப்புறம் என்னையாரே தாரா தெரியலையே. இப்போதான் எனக்கு தாய் தகப்பன் ஞாபகம் வர்றாங்க. என்ன ஓல்டேஜ் வந்துடுச்சு இல்லை, அதனால் அப்பா அம்மான்னு கூப்பிட்டு டெய்லி எழுந்து அவங்கள கும்பிட்டு அப்புறம்தான் விநாயகர் பெருமானுக்கு கூப்பிட்டு அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டு இப்படி வந்து உங்கள் முன்னால் நிற்கிறேன். பத்திரிகையாளர்னா அது அவ்வளோ சும்மா இல்லை, விளையாட்டு இல்லை. அவங்களு தான் எங்களுக்கு ஒரு ஊக்கம். ஒரு பாட்டு ஒரு லைன் பாட உடனே உடனே பேப்பரில் வந்துடும். ஒரு தரம் ஒரு லைன் யாராவது கட் பண்ணிட்டுங்க உடனே பேப்பரில் வந்துடும். எல்லாத்துக்கும் பேப்பர், பேப்பர் இல்லைன்னா வாழ்க்கை. அப்படி எங்களை எல்லாம் வளர்த்து நாங்கள் பாடின பாட்டெல்லாம் அவங்க மூலமாக வெளிச்சத்துக்கு வந்து ஆல் இண்டியா ரேடியோவில் அப்புறம்தான் போடுவாங்க. முதல்ல பத்திரிகை நியூஸ், அதில் என்னை வந்து இந்த உன் பேர் என்னவா மறந்துட்டேன், ஆ கவிதாவா அமுதாவா ஒன்றும் பேர் சொல்ல மாட்டேங்குது, அத்தனை பேர் வச்சுக்கிட்டு எழுதிட்டே இருக்கும். கவிதா சரி, ஃபினிஷாக ஒரு கவிதா. எல்லாரும் பாருங்க எப்படி நான் சிரிக்கிறாங்க பார்த்தீங்களா, புத்தியாக உட்காந்துருக்காங்க எல்லாரும். இப்போ எல்லாருமே சிரிக்கிறாங்க. இப்போ சினிமா இல்லாமல் காமெடியாக ஆகிப்போச்சு. அப்போ நாங்கள் பாடுறப்பெல்லாம் ரொம்ப சுத்தமாக நல்லா அடக்கமாக ஒடுக்கமாக இருந்தது. எங்கேருந்தோ அந்த தெலுங்கு பொண்ணு, தெலுங்கு நாட்டில் வந்த பொண்ணு என்னப்பா இப்படி பேசுதுன்னு, கொஞ்சம் தெலுங்கு பாட அடிக்கும், நீங்கள் எல்லாம் மன்னிச்சுக்கோங்க, நல்லா எழுதுங்க பேப்பரில், நல்லா பேசுகிறா சுசீலா. ஏன்னா எல்லாத்துக்கும் காரணம் யார் தெரிவிங்களா, இதான் இங்கே இருக்காளே இவ தான். நான் எப்போவோ சொன்னேன்னா பத்திரிகையாளர் நான் கூட ஒரு மெம்பருன்னு, அதுக்காக என்ன எடுத்து விட்டு இங்கே ஏறிட்டு ஏற்றி விட்டுட்டு வேடிக்கை பார்க்குது. 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்களா, ஏதாவது சொன்னால் வாய் வாயாடு. அழகான பொண்ணு, அடக்கமான பொண்ணு, பார்த்தீங்களா தமிழ் எப்படி வருது பத்திரிகையாளர் பார்த்த உடனே. அவர் என்னடனா, என்ன நான் இருக்கேன் அவங்க டான்ஸ் ஆடல, இல்லை அங்கேருந்து இது வரைக்கும் ஒரே டான்ஸு பாட்டு பாட்டில் அந்த மாதிரி ரிதம். இந்த பாட்டு என்னம்மா இப்போ பாட்டு சரியாகவே இல்லை, எல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சார். இது சங்கீதம், சங்கீதத்தினால தான் எல்லாமே மாறும். இப்போ விஸ்வநாதன் சார் இல்லை, அவர் எனக்கு கொடுத்த பிச்சை இந்த மாதிரி நீ பேசுறேன்னு தான் பாட்டு பாட வச்சிட்டாரு. 70,000 பாடல்கள் பாடியிருக்கேன், 70,000. ஏன்னா எல்லா லாங்குவேஜ் காலையில் எழுந்த உடனே ஸ்டூடியோ சுற்றி தான், 7 மணிக்கு ஆரம்பித்தாச்சுன்னா போயிட்டே இருக்கும், சாப்பாடே இருக்காது. ஒரு பக்கம் காஃபி சாப்பிட்டு பிஸ்கெட்டு சாப்பிட்டு பாடியிருக்கேன். அந்த பாட்டுக்கு பெருமை என்னன்னா, நான் தமிழ் நல்லா பேசுகிறேன், அதுக்காக தான் நல்லா பேசுகிறேன்னா. தமிழ் பொண்ணு மாதிரி இருக்காது, கொஞ்சம் தெலுங்கு பாட வரும். பாட்டில் மட்டும் வராது ஏம்மா, அது என்னமா எனக்கு தெரியாது சார், அத்தனை ட்ராக் வச்சுருக்கார் கடவுள் எங்குள்ள,
தெலுங்கு, தமிழ், மலையாளம், கன்னடா, ஒரியா, ஹிந்தி, என்னமோ எல்லா லாங்குவேஜ், மராட்டி எல்லாமே வச்சுட்டாங்க. அது கடவுள் எனக்கு கொடுத்த வரம். தாய் தந்தை கொடுத்த இந்த ஜென்மத்துக்கு நான் எப்பவும் அவர் பேர், எங்கள் அப்பாவுக்கு எப்போவும் நான் பெரிய பாடகி ஆகணும்னு சொல்லி ஒரு கோரிக்கையாக இருந்தது. அந்த கோரிக்கையை நிறைவேற்றிட்டேன்னு நினைக்கிறேன். எல்லாருமே இப்போ சுசீலான்னு சொல்லுது. இப்போ சுசீல் அம்மா ஆகிப்போச்சு. அப்புறம் சுசீல பாட்டி ஆயிடுமா? ஆகும். இப்போ 80+ சொல்கிறோம், 90 வந்ததுக்கு அப்புறம் வயசுக்கப்பா 90+ அவ்வளோதான். அப்படிதான் சொன்னால் நல்லா இருக்கும். 84, 86, 89 இதெல்லாம் எதுக்கப்பா? 80+ சார், அவ்வளோதான். இன்னும் ஒரு சதம் 90 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, 90-னு 9 தான், அவ்வளோதான். பக்கத்து நம்பர் சொல்லக்கூடாது, 90+. எல்லாம் எல்லாருமே ரொம்ப சீரியஸாக ரொம்ப ஜாகிரதையாக உட்காந்துருக்காங்க. ஆனால் சுசீலம்மா வந்தாங்க, மரியாதை நடத்துக்குவோம். நான் தான் இப்போ இங்கே விளையாடுறேன், அவ்வளோதான். இங்கே எல்லாம் வந்து சொல்கிறாங்களே, பார்த்தீங்களா? இந்த ஜெனரேஷன் அதான், ஜெனரேஷன் மாறிட்டே போகுது, சங்கீதம் மாறலை. ஏன் அந்த ரிதம் இன்னொரு டைப்பில் வந்தது, அவ்வளோதான். நான் எப்போ என்ன எப்படி மான்னு கேட்பாங்க, டிவியில் பத்திரிக்கையாளர் கூட கேட்பாங்க, அம்மா அந்த மியூசிக்கு இந்த மியூசிக்கு கேட்டாமா? ஒன்றும் இல்லை, ஒரு சவுண்டு தான் சொன்னேன். சவுண்டு ஓம்காரம், ஓம்காரத்திலிருந்தே வந்தது இது எல்லாமே. அப்போ நாங்கள் கொடுத்தது கொஞ்சம் நல்லா இருந்தது. இப்போ எல்லாம் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து சிரிக்காதீங்க, அவர் சிரிக்கிறாருண்ணா. ஆ ரொம்ப சரி, நான் சொல்கிறேன், சொல்ல போகிறேன். அதை சிரிச்சுட்டு நடத்தினா என்னத்துக்கு காமா? ஆமாவா, இவ்வளோ நேரம் பின்னால் உட்காந்து. அம்மா ஒரு பாட்டு எங்களுக்காண்டி பாடுவீங்களா? நீங்கள் எல்லாரும் கேட்குறாங்க, நீங்கள் ஒரு பாட்டு பாடுவீங்க. பாட்டு மட்டும் ஒரு லைன் பாடுறேன், அவ்வளோதான். சரிங்களா, பாடுங்க. ஆ சரியா, இனி இங்கே வந்தவங்களுக்கு வராதவங்களுக்கு இந்த காலி செயற்கு எல்லாருக்கும் சேர்த்து பாடுறேன். ஏ சார், நீங்கள் எதை பாடுறீங்களா? உங்களோட சரியாக பாடிடுறேன். என்னம்மா பாட்டு? சார் நான் பாட்டு கேட்டா. ஆமாம், நீங்கள் சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு உங்களுக்கு என்ன பிடிக்கும் சொல்லுங்க. என்ன பத்திரிக்கையாளுங்க இன்னொன்று கேட்பேன், அம்மா உங்களுக்கு நிஜமா அம்மா உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும்? அப்பா உங்களுக்கு என்ன பிடிக்கும்? ஐயோ எங்களுக்கு நல்ல பாட்டு எல்லாம் பிடிக்காது, அதே மாதிரி தான் எனக்கு எல்லாம் பிடிக்கும். இது ஒரு பாட்டு கெட்டது, ஒரு பாட்டு நல்லது இல்லைன்னு சொல்கிறதுக்கு முடியாது. நாங்கள் பாட்டு பாட்டு சவுண்டு. யாரும் பேச மாட்டீங்களா? ஆ கட்டுப்பாடு தென்றலே உனக்கு சொந்த வீடு. மட்டும்தான் இருக்கு, அத்தனை வாட்டி ரிஹர்சல் பண்ணிட்டார் விஸ்வநாதம் அவர்கள். எங்கே இருக்காங்கன்னு தெரியல, ட்யூன் எல்லாம் இருக்கு, வேர்ட்ஸ் மஸ்தகத்தில் இல்லை. உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல. நீ இல்லாமல் நானும் நானல்ல, பத்திரிகையாளுங்க சித்துக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்த கண்டேனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே.
அப்புறம் மியூசிக்கு சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே சொப்பானம் கடலினிலே கலந்திட கண்டேனே மொட்டு விரித்த அப்புறம் என்னையாரே தாராரும் தெரியலே தமிழுக்கும் அமு என்ற பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு உயிருக்கு நேர் தமிழ் அதுதான் எனக்கு வாழ்வு கொடுத்த என்ன இந்த அளவு தமிழ்நாட்டில் வந்து வேலை வச்சிருக்கிறது கால் வச்சு எனக்கு பத்மபூஷன் வந்து கருணாநிதி அவர்கள் தான் இங்கே ரெக்கமெண்ட் பண்ணாங்களா கவர்னமெண்ட் அப்போ அவர் மினிஸ்டர் அவர் தான் டெல்லியில் எனக்கு சொன்னாங்க அவர் தான் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணாங்க இப்போ அவங்களுக்கு பாரத ரத்னா கொடுக்கணும் எனக்கு வேணாம் அப்போ பாரத ரத்னா வேண்டாம் என்னை எல்லாரும் உயரத்தில் இதயத்தில் நான் இருக்கிறேன் என் பாட்டு இருக்குது அது போகிற எனக்கு அதே ஒரு பெரிய பாரத ரத்னம் நீங்கள் எல்லாம் தயவு செய்து அதெல்லாம் நீங்கள் அவருக்கு சொல்லாதீங்க கவர்மெண்ட்டுக்கு பத்திரிகையாளர்களுக்கு எல்லோருக்கும் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு உங்கள் எல்லோருக்கும் என்னோட ஆசீஸ் பெரிய வண்ணன் அதனால்தான் உங்கள் லக்கு அதான் எல்லாரும் இறந்துட்டாங்க வேண்டவங்க எல்லாம் இறந்து இசை அமைப்பாளர்கள் எல்லாம் இறந்துட்டாங்க எத்தனை பேர் ராஜா சார் ஃபஸ்ட் கிளாஸ் அவர் கடவுள் ராசாத்தி மனசுல அப்புறம் ராசாவும் நினப்புத்தான் இந்த ராசாத்தி மனசுல ஒன்று ராசாத்தி மனசு வாய் மூடிடுவேன் ரொம்ப நன்றிமா நன்றி ஒரு வயசுக்கு மேல சின்ன குழந்தையாயிடுவாங்க அப்படிங்கறது நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இப்ப சமீபத்துல அவங்கள பாத்திருக்கோம் எப்பவுமே அந்த அம்மா அப்படிதான் அந்த இடத்துல இருந்தாங்கன்னா அவங்க பழகினவங்க பழகாதவங்க எல்லார்கிட்டையும் அவ்வளவு எனர்ஜெட்டிக்கா பேசுறவங்க இந்த மாதிரி ஒரு மனிதர்கள் கூட நம்ம பழகிறதே வந்து இறைவன் கொடுத்த செயல் தான் இந்த அனுபவம் நம்ம எல்லாருக்கும் கிடைச்சது வந்து அம்மாவுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் ரொம்ப நன்றிமா நீங்க இங்க வந்து எங்களுக்காக இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றிங்கம்மா சுசீலாமா சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஒரு பிளெஸிங் இது ஆக்சுவலா ரொம்ப நன்றிமா ஓகே இந்த ஆமா இங்கேதான் இருந்தேன் இல்லைங்கம்மா இங்கேதான் இருந்தேன் நான் தேங்க்யூ சோ மச் ஓகே இன்றைய நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்துகள்லாம் பேசியாச்சு இன்றைய